வெல்கம் டு சயானா சமையல். இப்போ நான் வந்து வட்லாப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 7 முட்டை எடுத்துருக்கிறேன். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து வட்லாப்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து முந்திரி வந்து ஒரு 7 பீஸ் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டே நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ முட்டையெல்லாம் நம்ம இதில் உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த முட்டையெல்லாம் நம்ம வந்து உடச்சி இப்போ முட்டை எல்லாத்தையும் இதில் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா சேர்த்து அடிச்சுக்கிறேன். முட்டையை நல்லா இந்த அளவுக்கு நம்ம அடித்தாச்சு. இப்போ இதில் வந்து ஜீனி வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஜீனி வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனால் நான் 8 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜீனி சேர்த்து நல்லா நம்ம இதுமாரி கரைச்சிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வந்து தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு 10 இல்லைனா போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா பால் வேறு ஊற்றுறதுனால கொஞ்சம் கூட குறைச்சலாக தான் நம்ம போட்டுக்கலாம். இந்த முந்திரியும் தேங்காய் அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து இதில் நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நான் இந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் கலந்துக்கலாம். இதுமாதிரி கலந்துட்டு நீங்கள் இனிப்பு பார்த்துக்கிட்டு 10 இல்லைனா சேர்த்துக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்குவோம். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு நான் இந்தமாரி ஒரு பாத்திரம் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு வடிக்கட்டு வச்சு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இந்த ரெடி பண்ணி வச்ச முட்டை பால் எல்லாத்தையும் இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ இதுமாரி ஊற்றி வச்சாச்சு. ஒரு மூடி ஒன்று இதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் டவல் இல்லைன்னா இந்தமாரி ஒரு அலுமினிய பேப்பர் இருந்தாக்கா நம்ம போட்டு இந்தமாரி மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆவியோட தண்ணியெலாம் இதில் இறங்காமல் இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா சூடு வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த பாத்திரத்தை தூக்கி இதில் வச்சிடலாம். இதுமாரி வச்சுட்டு மூடிய நம்ம இட்லி பாத்திரம் மூடியை வந்து இதில் மூடிடலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வைங்க. ரொம்ப சிம்மில் வைக்க வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ வட்டலப்பம் நல்லா வெந்து வந்துடுச்சு. கரெக்டாக எனக்கு ஒரு 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு கத்தி இது மாதிரி வச்சு இதுமாரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பாதாம் கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அரைச்சி செஞ்சுக்கலாம். இப்போ வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா சயானா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட்டலப்பம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன், நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.